मॉर्निंग स्टूडेंट्स नेक्स्ट पाती नम्बर टापिक पाक पाता टेबल्स इन एचटीएमएल टेबल्स इन एचटीएमएल एचटीएमएल वो नम्बर टेबल एपी क्रियेट पड़ना अभी नम्बर पाको टेबल अब पाती टेबलना अट्टावणை तमिल अट्टावणை अभी पाती टेबल अब इतनी रो इतनी कालम सो अब कलेक्शन ऑफ रोस एंड कॉलम इज कॉल्ड टेबल अब अब टेबल अब रो एंड कॉलम अब कलेक्शन ऑफ रोस एंड कॉलम इज कॉल्ड टेबल सो इतना नाम वो टेबल अलग अट्टवण सो इत वरीस वरीस इत वो नरीस अट्टवण अट्टवण वरीस नरीसको अट्टवण अब सो ओके नम्बर फर्स्ट पाता अब ए टेबल इज ए ग्रिड ऑफ रोस एंड कॉलम नम्बर सुनिया टेबल अब नम्बर रोस एंड कॉलम्स अदबल अट्टवण पाती नम्बर वरीस नरीसको अभी नम्बर रिमेंबर व्हाट यू लर्न अबाउट टेबल्स इन ओपन ऑफिस राइटर नम्बर नम्बर ओपन ऑफिस राइटर आरावद चैप्टर पढ़चर Creating a table in HTML is not as easy as created in OpenOffice Writer. நம்ம வந்து ஓபன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து ஈஸியாக நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணலாம் ஆனால் HTMLல ஈஸியாக நம்ம வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது த டேபிள்ஸ் வேர் அஃபிஷியலி இன்ட்ரடியூஸ் வித் HTML 3.2 அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3.2 அந்த வெர்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க Tables are useful for general display of tabular data. Tabular, table use பண்ணி நம்ம வந்து அதில் வந்து டேட்டாஸ் எல்லாமே என்டர் பண்ணுறோம் அதான் டேபிளர் டேட்டா ரெப்ரசன்டிங் த டேபிள் இன் ஹெச்டிஎம்எல் இஸ் ஹெவி ஆன் டேக் இதில் வந்து டேக்லாம் வந்து யூஸ் பண்ணணும் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகே என்னென்ன டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் டு க்ரியேட் டேபிள் எலமெண்ட்ஸ் இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்கல்ல there are 5 core tags are used to create a table in html so idhula athana ethana tag use pandranga adin paathumna nam vandu there are 5 tags table create pannadhukku attone create pannadhukku ethana ottukalai payanpaduthukondradhu paathina vandu or 5 ottukalai payanpaduthi nam vandu or attone vandu uruvaakkalam in html la so adhula paathina nam vandu enna enna tag use pandranga adin paathina nam vandu இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க வாட் ஆர் த டேக்ஸ் டு க்ரியேட் எ டேபிள் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டேக்ஸ் என்னென்ன டேக் இருக்குது ஒரு அட்டவணையை உருவாக்குவதற்கான என்னென்ன ஒட்டுகளை பயன்படுத்தி அட்டவணையை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க அது என்னென்ன ஒட்டுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிள்னு ஒரு ஒட்டு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிள்னு ஒரு டேகு அப்புறம் டிஆர் ஒரு டேகு டிஹெச்னு ஒரு டேக் இருக்குது டிடி ஒரு டேக் இருக்குது கேப்ஷன் ஒரு டேக் இருக்குது ஓகே 1, 2, 3, 4, 5 இந்த 5 டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேபிளை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டேக் வந்து டேபிள் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது அந்த டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேக் இஸ் யூஸ் டு க்ரியேட் ஏ டேபிள் நம்ம வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணணும் அடுத்தது வந்து டிஆர் அப்படின்னா வந்து டேபிள் ரோ அப்படின்னு அர்த்தம் டிஆர் அப்படின்னு என்னது த டேக் டிஃபைன் டேபிள் ரோ நம்ம டேபிளில் வந்து ரோ வந்து டிஃபைன் பண்ணுறது தான் நம்ம வந்து என்னது டிஆர் அப்படின்னா வந்து டேபிள் ரோ அப்படின்னு வரிசை வரிசை உருவாக்குவதற்கு டிஆர் அப்படின்னு ஒரு ஒட்டை வந்து பயன்படுத்த வேண்டும் அடுத்தது டிஹெச் டிஹெச் அப்படின்னா நம்ம டிஃபைன் டேபிள் காலம் டேபிளுடைய காலம் ஹெட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து காலம் அப்படிங்கிறது இதுதான் இது வந்து காலம் ஹெட்டிங்ஸ் காலம் இந்த காலம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண தான் வந்து டிஹெச் அதாவது டேபிள் காலம் அதாவது வந்து நெடுவரிசையை உருவாக்க டிஹெச் என்ற ஒட்டை வந்து பயன்படுத்தணும் அடுத்தது டிடி அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபை த டேட்டா இன் டேபிள் ஸ்பெசிஃபை த டேட்டா இன் செல் நம்ம வந்து செல்லில் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் செல்லுனா எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து வரிசை இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரோ காலம் ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டு தான் வந்து
டேபிள். அப்போ செல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பாக்ஸும் தான் வந்து செல். நுண்ணறை அப்படின்னு சொல்லணும் தமிழில் வந்து, நுண்ணறை அல்லது சிற்றறை அப்படின்னு சொல்லணும் வந்து. அதுக்கு வந்து நம்ம இதில் வந்து நம்ம வந்து டேட்டா பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது மாதிரி டேட்டா வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறது தான் நம்ம வந்து டிடி அப்படின்னு ஒரு டேக் வந்து பயன்படுத்துகிறாங்க, டேபிள் டேட்டா இன் செல் அப்படின்னு. அடுத்தது வந்து கேப்ஷன் டேக் டிஃபைன் டைட்டில் ஃபார் த டேபிள். ஒரு டேபிளுக்கு வந்து நம்ம வந்து டைட்டில் க்ரியேட் பண்ணோம்னா நம்ம வந்து கேப்ஷன் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஒரு அட்டவணையை வந்து தலைப்பை உருவாக்குறதுக்கு கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு டேபிளுக்கு வந்து, ஸோ இதுதான் வந்து வந்து ஒரு டேபிள், இந்த டேபிளுடைய வந்து டைட்டில் இந்த டைன் டேபிள் அப்படின்னு போகிறோம் வச்சுக்கேன். இதுதான் வந்து அந்த டேபிளுடைய டைட்டில் அப்படின்னு அர்த்தம், தலைப்பு. அது மாதிரி நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கேப்ஷன் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 5 கோ டேக்ஸ், இது இல்லாமல் வந்து அந்த 5 டேக் இல்லாமல் இன்னும் என்ன இருக்குன்னா டி பாடி டேபிள் பாடி, டிஹெச் டேபிள் ஹெட்டு, அண்டு டி ஃபுட்டு டேபிள் ஃபுட்டு. ஃபுட் டேக்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு டிஃபைன் அண்ட் கண்ட்ரோல் ஹோல் செக்ஷன் ஆஃப் த டேபிள். இந்த ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டேக் தான். ஆல் த எபோ டேக்ஸ் ஆர் கண்டெய்னர் டேக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டெய்னர் டேகு. எல்லாத்துக்கும் வந்து ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் இருக்கும், அடைவுட்டுகள் தொடக்க விட்டு முடிவுட்டு ரெண்டுமே இருக்கும். அடுத்து எப்படி நம்ம வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்குது, க்ரியேட்டிங் டேபிள். ஸோ வித் த ஃபாலோயிங் இல்லஸ்ட்ரேஷன் யூ கேன் லேர்ன் ஹவ் டு க்ரியேட் எ டேபிள் இன் HTML. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா HTML கோட் டு டேபிள் டேக், நம்ம வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து HTML அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணோம். அடுத்தது ஹெட்டு, ஹெட்டுக்குள்ளார என்ன வேணும் டைட்டில், டைட்டில் வந்து என்ன க்ரியேட்டே டேபிள், க்ரியேட்டிங் டேபிள் தான் வந்து டைட்டில் ஸ்லாஷ் டேபிள் ஸ்லாஷ் ஹெட்டு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து HTML அப்படின்னு ஒரு டேக்கில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஹெட்னு ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ணணும். ஹெட்டுக்குள்ளார நம்ம வந்து டேபிளுடைய டைட்டில் தரணும், டைட்டில் கொடுத்து க்ரியேட்டிங் டேபிள் நம்ம என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் கொடுத்துடணும், ஸ்லாஷ் டைட்டில் கொடுக்கணும் ஸ்லாஷ் ஹெட்டு. ஓகே, அடுத்தது வந்து பாடி டேகு, பாடியும் கொடுத்து பிஜி கலர் பேல் கோல்டன் பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலரில் வரும், பேக்ரவுண்ட் கலர் என்னவோ. அடுத்து டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1, டேபிளுக்கு வந்து நம்ம வந்து பார்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த பார்டர் வந்து த டேபிள் பார்டர், இது பேர் வந்து டேபிள் பார்டர். ஸோ இதுதான் வந்து டேபிளுடைய பார்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்ஷன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த டேபிளுக்கு பார்த்திங்கன்னா கேப்ஷன் என்னது டைட்டில் கொடுக்குறோம், புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், அது வந்து கேப்ஷனில் கொடுக்குறோம் ஸ்லாஷ் கேப்ஷன். சரி ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டிஆர் அப்படின்னு என்னது டேபிள் ரோன்னு அர்த்தம், டிஆர் டிஹெச் அப்படின்னா வந்து டேபிள் காலமுடைய ஹெட்டிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து டேபிள், இது வந்து டிஆர்னால் ரோ க்ரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து டிஹெச் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டேபிளுடைய ஹெட்டிங், டேபிள் காலம் வந்து என்னென்ன காலம் இருக்கும் புக்கு, அடுத்தது ஆத்தர் புரியுது, அடுத்தது பப்ளிஷர் அப்படின்னு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அவுட்புட் இது மாதிரி இருக்கும். பர் இதுதான் வந்து கேப்ஷன், கேப்ஷன்னா இது வந்து ஒரு டேபிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிள்னால் இதுதான் இருக்கும், டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோமா, இதுதான் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிளுக்கு பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து என்னது புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படிங்கிறது டைட்டில் கொடுத்துறாங்க. அடுத்து நம்ம வந்து டிஹெச்சில் என்னென்ன கொடுத்தோம், புக்கு, அடுத்தது ஆத்தர் பப்ளிஷர், அதுதான் வந்து டிஹெச், அதுதான் வந்து என்னது டிஹெச் பார்த்திங்க டிஹெச் கொடுத்துறாங்க இல்லையா. இந்த டிஹெச் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து புக்கு ஆத்தர் பப்ளிஷர் இது வந்து காலம், டிஹெச் கொடுத்து ஸ்லாஷ் டிஹெச் கொடுக்கணும் அது ஒவ்வொன்றுக்கும். அடுத்து டிஆர் முடித்தோமா ஸ்லாஷ் டிஆர், அப்போ ஒரு ரூபா முடிஞ்சிச்சு, அப்போ வந்து ஒரு ரூபா முடிஞ்சிச்சு.
அடுத்து அடுத்த ரோ ஆரம்பிக்கிறாங்க டிஆர் அப்படின்னு இருந்தது. ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும்தான் நம்ம வந்து டிஹெச் டிஹெச்னு சொல்லிட்டு டேபிள் ஹெட்டிங் காலம் ஹெட்டிங் தரணும். அடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சு செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள டிடின்னு தரணும். டிடின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து புக்கோட பேர், புக் வந்து ஃபாக்ஸ் ப்ரோ 2.5, ஆத்தர் வந்து ஆர்கே டாக்ஸாலி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்தது பப்ளிஷர் நேம் வந்து பிபி பப்ளிகேஷன். இது வந்து செகண்ட் ரோ. செகண்ட் ரோ அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து, ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரோ இல்லையா. பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ என்ன கொடுத்துருவாங்க, ஃபாக்ஸ் ப்ரோ ஆர்கே டாக்ஸாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிபி பப்ளிகேஷன். இது வந்து செகண்ட் ரோ. ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம வந்து டிஹெச் கொடுத்தாங்க இல்லையா. ஏன் டிஹெச் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ மட்டும் டேபிள் வந்து ஹெட்டிங்காக இருக்கணும். புக்கு, ஆத்தர், பப்ளிஷர், இது எல்லாமே வந்து புக்கோட நேம். இது எல்லாமே ஆத்தர் நேம், இது வெறும் எல்லாமே பப்ளிஷர் நேம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோ மட்டும் வந்து டிஹெச்னு தரணும், மீதெல்லாம் வந்து டிடின்னு தரணும். இது மூணுக்குமே வந்து டிடி டிடின்னு தான் தரணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ரோ ஸ்லாஸ் டிஆர், அடுத்த ரோ முடிஞ்சிச்சா அடுத்த ரோ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிஆராக அதில் அது டிடி 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 தரணும். அதில் மூணு விஷுவல் பேசிக் புக்கோட பேர், ஆத்தர் நேமு, அடுத்தது வந்து பப்ளிஷன் நேம், அது ஸ்லாஷ் டிடி போட்டுக்கணும். அடுத்தது ஸ்லாஷ் டிஆர் அந்த ரோ முடிஞ்சிச்சு. அடுத்த ரோ ஆரம்பிக்கணும் டிடி கோர் ஜாவா வால்யூம் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக்கோட ஆத்தர் நேமு, பப்ளிகேஷன் நேமு, ஸ்லாஷ் டிஆர் அந்த டேபிள் ரோ முடிஞ்சிச்சு. டேபிள் ஸ்லாஷ் டேபிளையும் டேபிளையும் க்ளோஸ் டேபிள் முடிச்சிட்டோம், பாடி செக்ஷன் முடிச்சிட்டோம், ஹெச்டிஎம்எல் முடிச்சிட்டோம். இங்கே வந்து ஸ்லாஷ் தரணும், ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து, ஸோ இது மாதிரி இருக்கும் அப்படியா, எல்லாமே அந்த பேரெல்லாம் வந்துச்சா. ரைட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேம் அதே தான் வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இந்த எவ்வோ ஹெச்டிஎம்எல் கோடு டேபிள் பார்டர் ஈக்குவல் டு ஒன் டேக் டு கிரியேட் எ டேபிள் ஸ்ட்ரக்சர் வித் பார்டர். பார்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கேப்ஷன் புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து கேப்ஷன் கொடுத்துருக்கோம் டைட்டில். டிஸ்பிளே த ஸ்பெசிஃபைட் பிட்வீன் கேப்ஷன் அண்டு ஆஸ் டைட்டில் ஆஃப் த டேபிள். ஒரு டேபிளுக்கு வந்து டைட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எபோ கோட் கண்டைன்ஸ் ஃபோர் செட் ஆஃப் டிஆர் பிளாக் கொடுத்துருக்காங்க இல்லையா. டிஆர் அப்படின்னு என்னது, டேபிள் ரோ. த ஃபஸ்ட் பிளாக் டிஆர் கிரியேட் எ டேபிள் ரோ வித் த்ரீ காலம் ஹெட்டிங்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டிஹெச் டேக். டிஹெச் டேக் யூஸ் பண்ணி காலம் ஹெட்டிங்லாம் கொடுக்குறோம். வென் யூ யூஸ் டிஹெச் டேக் த காலம் ஹெட்டிங் வேர் அலைன்ட் சென்டர் அண்ட் டெக்ஸ்ட் பிகம் பாடி ஆஃப் த டிஃபால்ட் பை டிஃபால்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிள் காலம் ஹெட்டிங் கொடுக்குறோம், டிஃபால்ட்டாக வந்து போல்டு லெட்டர்ஸில் இருக்கும். போல்டுனால் வந்து திக்காக பிளாக் லெட்டர்ஸில் இருக்கும். பார், புக்கு, ஆத்தர், பப்ளிஷ் இது மூணு பதில் பிளாக் லெட்டர்ஸில் இருக்கு. அப்போ அது வந்து போல்டெலாம் இருக்கும் டிஃபால்ட்டாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டிஆர் பிளாக்ஸ் டிஸ்பிளே த கண்டென்ட் வாட் யூ வாண்ட் ஸ்பெசிஃபை வித்தின் டிடி டேக். டிஆர்க்குள்ளார டிடின்னு சொல்லணும்ல, டேபிள் டேட்டா. ஸோ ஆல் த டேக்ஸ் ஆர் யூஸ் டேபிள் வேர் கண்டெய்னர் டேக். எல்லாமே கண்டெய்னர் டேக் தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேக் ஷுட் பி க்ளோஸ் அண்டர் க்ளோசிங் டேக். ஓப்பன் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது, அதனால் கண்டெய்னர் டேக். முடிவு விட்டு ஆரம் தொடக்க விட்டு ரெண்டுமே இருக்கும். ஃபாலோவிங் ஃபிங்கர்ஸ் மோர் யூஸ்ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் த சேம் கிவன் கோட். சேம் நம்ம அந்த வந்து ப்ரோக்ராம் கொடுத்தாங்க இல்லையா, அதே தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து, இது வந்து காலத்தோட ஹெட்டிங்கு, இது வந்து ரோ, இது காலம் ஹெட்டிங்கு ரோ ஒன்று, இது வந்து ரோ டூ டேட்டா, இது ரோ த்ரீ டேட்டா, இது வந்து ரோ ஃபோர் டேட்டா. ஸோ டேபிள் பார்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம் இல்லையா, டேபிள் பார்டர் வந்து ஒன்றுன்னு கொடுத்ததுனால அப்புறம் டபுள் லைன் பார்டர் வந்திருக்கா சுற்றினா, ரைட், அது வந்து டேபிள் பார்டர் ஒன்று. கேப்ஷன், கேப்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னா புக் அண்ட் ஆத்தர்ன்னு கொடுத்தாங்களே, இது கேப்ஷன். சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர் இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம்னா, இந்த ரோவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபாக்ஸ் ப்ரோ ஆர்கிடெக்ட்ஸ் பிபி பப்ளிகேஷன் டிஆர், இது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது அப்படி இருக்குது. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேபிளுடைய ஹெட்டிங் இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அது. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து, ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணதில் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த டேபிள்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதெல்லாம் டேபிள் அட்ரிபியூட்ஸ்
இப்போ ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து டேபிள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டேபிள் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோ அண்டு காலம் இதுதான் வந்து டேபிள். இந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டும் வந்து டிஹெச்னு யூஸ் பண்ணணும், மீதியெல்லாம் வந்து டிஆர் டிஆர் டிஆர்க்குள்ளார டிஹெச் யூஸ் பண்ணணும். டிஆர்க்குள்ளார தான் நம்ம வந்து டிஹெச் யூஸ் பண்ணணும், மீதியெல்லாம் வந்து டிஆர் டிஆரில் வந்து டிடி யூஸ் பண்ணணும். டேபிள் டேட்டா யூஸ் பண்ணணும் அதில்.